தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளுடைய தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கர் சேனல்ல ஆரஞ்சு பழத்தோட தோலை பயன்படுத்தி நமக்கு வரக்கூடிய பல பிரச்சனைகளை சரி பண்ணிக்கலாம்னு டாக்டர் மைதிலி மேடம் சொல்றாங்க. அதை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ நமக்காக பண்ணி தந்திருக்கிற டாக்டர் மைதிலி மேடம் அவங்களுக்கு நம்ம சேனல் சார்பாக ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்க சேனலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா அவங்க சேனலை விசிட் பண்ணி பாருங்க. நிறைய ஹெல்த் டிப்ஸ் வந்து அவங்க சேனல்ல போட்டிருக்காங்க, கட்டாயமா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். வணக்கம், நான் டாக்டர் மைத்லி. இன்னைக்கு நிகழ்ச்சியில உடல் எடையை ஆரோக்கியமான முறையில குறைக்கக்கூடிய ஒரு முக்கியமான தேநீர் ஆரஞ்சு பழத்தோட தோல் இருக்கு இல்லையா, அந்த தோல் வைத்து எப்படி தேநீர் செய்யலான்றத பத்தி இன்னைக்கு நான் நிகழ்ச்சியில தெளிவா சொல்றேன். நிறைய பேர் செய்யக்கூடிய ஒரு தவறு என்னன்னா, ஆரஞ்சு பழம் சாப்பிடுறாங்கன்னா வெளிப்புற தோலை தூக்கி தூர போட்டுருவாங்க. அப்படி செய்யாம இந்த ஆரஞ்சு பழத்தோட தோலை பல நோய்களுக்கு பயன்படுத்தலாம். எந்த நோய்க்கு எப்படி பயன்படுத்தலான்றத பத்தியும் இன்னைக்கு நான் நிகழ்ச்சியில தெளிவா சொல்றேன். முதல்ல இந்த ஆரஞ்சு பழத்தோட தோல் வைத்து தேநீர் எப்படி செய்யலாம்னா, ஆரஞ்சு பழம் சாப்பிட்டீங்கன்னா அந்த தோல் என்ன செய்யணும், நீங்க வெயில்ல நல்லா காய வச்சிருங்க. வெயில்ல நல்லா காய்ந்தது முடமுடன் வந்ததுக்கு அப்புறமா நீங்க என்ன செய்யலாம், மிக்சியிலேயே நல்லா அரைத்து பொடி மாதிரி செய்து உங்க வீட்டுல ஒரு கண்ணாடி கண்டெய்னர்ல நீங்க வச்சுக்கலாம். இந்த ஆரஞ்சு பழத்தோட தோல் பொடி என்ன செய்யணும், நீங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவு எடுத்துட்டு 1.5 கிளாஸ் அளவு தண்ணியில போட்டு கொதிக்க வைக்கணும். ஒரு கொதி வரும்போதே ஒரே ஒரு சிட்டிக அளவு ஏலக்காய் தூள், கூடவே ஒரு 2 சிட்டிக அளவு லவங்கப்பட்டை பொடி தூள், அதாவது சின்னமன் பவுடர், இதை சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும். 1.5 கிளாஸ் அளவு தண்ணி அப்படின்றது நல்லா கொதித்து குறைந்து 1 கிளாஸ் அளவு வர வரைக்கும் கொதிக்க வைங்க. 1 கிளாஸ் அளவு வந்ததும் இதை வடிகட்டி வெதுவெதுப்பான சூட்ல அப்படியே குடிச்சிடணும். இனிப்பு எதுவும் சேர்க்க வேண்டாம். கண்டிப்பா இனிப்பு வேணும் அப்படின்னா வெள்ளை சக்கரை கண்டிப்பா சேர்க்கவே கூடாது. நாட்டு சக்கரை மாதிரி வேணா நீங்க சேர்த்துக்கலாம், இல்ல பனங்கற்கண்டு சேர்க்கலாம். இதை தொடர்ந்து காலை நேரத்துல தினமும் 1 கிளாஸ் குடிச்சுட்டே வந்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 60 நாட்கள்ல இருந்து 90 நாட்கள் வரைக்கும் உடல் எடை ஆரோக்கியமான முறையில குறையும். எப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளையும் வெளியேற்றம் செய்யும். கெட்ட கொழுப்பு, லோ டென்சிட்டி லிப்போ புரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெட்ட கொழுப்போட அளவை எப்பவுமே அதிகமாகாம பாத்துக்கும். இதனால உடல் எடையை ஆரோக்கியமான முறையில பராமரிக்க முடியும். உடல் பருமனா இருந்து உடல் எடையை குறைக்கணும்னா கண்டிப்பா சரியான உடற்பயிற்சியும் ஃபாலோ பண்ணணும், கூடவே சரியான உணவு முறையும் ஃபாலோ பண்ணணும். இது கூடவே இந்த ஆரஞ்சு பழத்தோட தோல்ல வைத்து நம்ம செய்யக்கூடிய இந்த தேநீர் தொடர்ந்து குடிச்சிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பா உடல் எடை ஆரோக்கியமான முறையில குறையும். இந்த தேநீரை குடிச்சிட்டே வரவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா, அப்பப்ப குடிக்கும் போது நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மையும் அதிகமாகும். எப்படின்னா, ஆரஞ்சு பழத்துல எவ்வளவு வைட்டமின் சி ஊட்டச்சத்து இருக்கோ அதை விடவும் கொஞ்சம் அதிகமாவே ஆரஞ்சு பழத்தோட தோல்ல தான் அதிகமா இருக்குன்ற காரணத்தினால ஆரஞ்சு தேநீர் நீங்க குடிச்சிட்டே வரும்போது கண்டிப்பா நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மையை பல மடங்கு அதிகமாக்கும். இதனால அடிக்கடி ஏற்படக்கூடிய சளி, இருமல், காய்ச்சல் இதெல்லாம் ஏற்படாம தடுக்க முடியும். நுரையீரல் உறுப்பு ரொம்ப ஆரோக்கியமா செயல்படும். இந்த ஆரஞ்சு பீல் வைத்து நம்ம செய்யக்கூடிய தேநீரை குடிக்கும் போது நெஞ்சு சளி ஏதாவது இருந்தாலும் வெளியேற்றம் அடையும். நுரையீரல் உறுப்புல இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாத்தையும் வெளியேற்றம் செய்து நுரையீரல் உறுப்பே ரொம்ப ஆரோக்கியமா செயல்படும். சுவாசம் சம்பந்தப்பட்ட ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படாம தடுக்கக்கூடிய தன்மையும் ஆரஞ்சு பழத்தோட தோல்ல நிறையவே இருக்கு. அதே மாதிரி இதுல செரிமான திறனை அதிகப்படுத்தக்கூடிய முக்கியமான நார் சத்து இருக்கு, கூடவே பெக்டின் அப்படின்ற முக்கியமான ஒண்ணு. நம்ம செரிமான திறனை மேம்பட செய்து மல சிக்கல் பிரச்சனை கூட ஏற்படாம தடுக்கும் ஆரஞ்சு பழத்தோட தோல் வைத்து செய்யக்கூடிய தேநீர் நீங்க குடிச்சிட்டே வந்தீங்கன்னா. தலையில பொடுகு தொல்லை இருக்கு அப்படின்னா இதை எப்படி ஆரஞ்சு பழத்தோட தோல் வைத்து சரி பண்ணலான்றத பத்தி நான் சொல்றேன். ஆரஞ்சு பழத்தோட தோல் நல்லா காய வைத்து வீட்டுல பொடி மாதிரி வச்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி இந்த பொடி என்ன செய்யணும், 1 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. கொஞ்சமா தயிர்ல சேர்த்து நல்லா குழைத்து தலையோட அடிபாகம் ஸ்கேல்ப்ல நல்ல ஒரு பேக் மாதிரி போட்டுடணும், ஹேர் பேக் மாதிரி. தொடர்ந்து வாரத்துக்கு 1 வாட்டி இல்ல 2 வாட்டி இதை செய்துட்டே வந்தீங்கன்னா தலையில பொடுகு தொல்லை இருந்ததுன்னா அதை சீக்கிரமே சரி பண்ணும். தலைமுடி உதிர்வு இருந்தாலும் அதை கம்மி பண்ணக்கூடிய தன்மை இதுல அதிக அளவுல இருக்கு. ஒரு சில பெண்களுக்கு பாத்தீங்கன்னா அடிக்கடி டீனேஜ் வயதுல முகப்பருக்கள் அதிகமா வந்துட்டே இருக்கும், முகப்பரு வந்துட்டே இருக்கு, அப்படி இல்லைன்னா கருப்பு தழும்பு முகத்துல இருக்கு அப்படின்றவங்க எல்லாம் இந்த ஆரஞ்சு பழத்தோட தோல் பொடியை நீங்க வீட்லயே சொந்தமா தயார் பண்ணி வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு இந்த பொடி எடுத்துக்கோங்க. கூடவே கொஞ்சமா ரோஸ் வாட்டர் நல்லா கலக்கி மிக்ஸ் பண்ணி முகத்துல கழுத்துல எல்லாம் பேக் மாதிரி போட்டுட்டே வந்தீங்கன்னா முகப்பருக்கள் மறையும், கருப்பு தழும்பு பிளாக் மார்க் எல்லாத்தையுமே மறைக்கக்கூடிய தன்மையும் இதுல அதிக அளவுல இருக்கு. அதே மாதிரி முகப்பொழிவு அதிகமாக்கும்.
நம்ம சரும ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்க வீட்டுல ஏதாவது கடலை மாவு மாதிரி ஏதாவது மாவு தேய்த்து குளிக்கிறீங்க அப்படின்னா, மாவு அரைக்கும் போது கொஞ்சம் ஆரஞ்சு பழத்தோட அந்த தோலை காய வைத்து அதையும் சேர்த்தே நீங்க அரைக்கலாம். இல்லைன்னா மாவு தினமும் ஒரு டீஸ்பூன் அளவு அந்த மாவு எடுக்கும் போதே இந்த ஆரஞ்சு பழத்தோட தோல் அரைத்து வைத்த பொடி இருக்கு இல்லையா, அதையும் ஒரு டீஸ்பூன் சேர்த்து நீங்க குளியல் பொடியா பயன்படுத்தலாம். உங்க சரும அழக மேம்பாடு செய்யும். முகப்பொழிவே பாத்தீங்கன்னா ரொம்ப பிரகாசமா பல பலப்பா தென்படும். முகப்பொழிவு அதிகமாக்குறதோட மட்டும் கிடையாது, நம்ம சருமத்துல பாத்தீங்கன்னா செபம் உற்பத்தியா சீரா வைக்கும். இதனால நம்ம சருமத்துக்கு தேவையான ஈரப்பசப்பு தன்மைய கரெக்டான அளவுல வைக்கும். எண்ணெய் பசப்பு தன்மை அதிகமாகாம பாத்துக்கும். அதே மாதிரி ஸ்கின் எப்பவுமே ஹைட்ரேட்டடா வைக்கக்கூடிய தன்மை இதுல அதிக அளவுல இருக்கு. நம்ம சருமத்துல செல்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் ஏற்படாம தடுக்கும். இதனால ஸ்கின் எப்பவுமே நல்லா பிரைட்டனிங்கா நல்லா பிரகாசமா தென்படும். கருமை நிறத்தை மறைய செய்து கொஞ்சம் ஸ்கின்ன வந்து பிரைட்டன் பண்ணக்கூடிய தன்மையும் இதுல அதிக அளவுல இருக்கு. ஆன்டி ஏஜிங்காவும் செயல்படும் இந்த ஆரஞ்சு பழத்தோட தோல் நம்ம சருமத்துல. இது என்ன செய்யும்னா சரும சுருக்கங்கள் சின்ன வயசுலயே வரக்கூடியதை வந்து தள்ளி போடும். ஒரு சிலருக்குலாம் ரொம்ப வயசானவனா வரக்கூடிய சரும சுருக்கங்கள் இப்ப இருக்கக்கூடிய மன அழுத்தம் இன்னும் ஒரு சில காரணத்தினால சீக்கிரமே வந்துடுது இல்லையா, அதை சீக்கிரமே வராம தள்ளி போட்டு இளமை தோற்றத்தை நீடிக்க செய்யும். இந்த நெத்தியில இந்த இடத்துல கண்ணுக்கு சைட்ல எல்லாம் சரும சுருக்கங்கள் அதிகமா இருக்கு அப்படின்றவங்க ஆரஞ்சு பழத்தோட தோல்ல நீங்க பொடி மாதிரி செய்து வச்சு பேக் மாதிரி முகத்துல போட்டுட்டே வந்தீங்கன்னா சரும சுருக்கங்கள் நாளடைவுல கொஞ்சம் கம்மியாகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சன் டேன் இருக்குன்னா அதை ரிமூவ் பண்ணும். உங்க ஸ்கின்னே பாத்தீங்கன்னா ஸ்கின் டோனை ஈவனா வைக்கக்கூடிய தன்மை இந்த ஆரஞ்சு பழத்தோட தோல்ல அதிக அளவுல இருக்குன்ற காரணத்தினால ஆரஞ்சு பழம் சாப்பிட்டீங்கன்னா அந்த தோலை கண்டிப்பா தூக்கி தூர போடாதீங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு அதை பயன்படுத்திக்கோங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில ஆரஞ்சு பழத்தோட தோலை எப்படி பயன்படுத்தணும்ன்றத பத்தி பார்த்தோம். மீண்டும் வேற ஒரு ஆரோக்கிய நிகழ்ச்சியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி கூற விடைபெறுவது டாக்டர் மைதிலி.